கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 27. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கவும் ஒருமைப்பாற்றில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 17:9-20-23 வரை. இது எப்படி இருக்கும் என்று திகைப்புடன் நாம் கேட்கக்கூடும். நம் இரட்சகர் தம் பிதாவோடு பூர்ண இணக்கம் உள்ளவராகவும் அவர் மகிமையை பிரதிபலிக்கக்கூடியவராகவும் இருந்தார். நாம் பாவிகளாய் நம்மில் அன்பில்லாததால் அவரை போல இருக்க முடியாது. ஆகிலும் நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பின் பூர்ணமற்ற நம்மை அவருடைய பார்வையில் பூர்ணராக செய்து நம் இருதயத்தை ஆராயக்கூடிய அவரிடம் ஒன்றுபடுத்துகிறார். நம் இருதயம் குற்றமற்றதும் பூர்ண சிந்தையுள்ளதுமாக மாற்றப்பட்ட பின் நாம் பலவீனங்களிலும் நாம் அவர் சித்தத்தை நிறைவேற்ற உறுதியுள்ள மனமுடையவர்களாக அவர் பேரில் நம்பிக்கை வைத்து நடப்பது அவசியமானது. விழுந்து போன மனிதன் மீட்கப்பட்ட பிறகு தேவன் தம் அன்புக்கு பாத்திரமுள்ளவனாக அவனை அங்கீகரிக்கிறார். 1 யோவான் 2:5-7 என்பதே ஆமென்.